உலக புவி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பூமி ஒவ்வொரு மனிதனின் தேவையையும் நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனின் பேராசைக்கும் போதுமானதா இல்லை என்பார் அண்ணல் காந்தியடிகள். பிரபஞ்சத்தில் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ தகுதியானதாக உள்ள கோலம் பூமி கோலம் மட்டுமே. நீர் தந்து, கனி தந்து, உண்ண உணவு தந்து, பல்லாயிரம் ஆண்டுகளாக பல நூறு கோடி உயிரினங்களின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பூமி பந்து ஒன்றே உயிர்கோலமாக காட்சியளிக்கிறது. பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், நீர் மாசு, காற்று மாசு, தொழிற்சாலைகளில் வாகனங்களில் இருந்து வெளியாகும் கரியமில வாயுவால் ஏற்படும் ஓசோன் படல பாதிப்பு போன்றவற்றின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை பூமி சந்தித்து வருகிறது. அதிக மழை அல்லது வறட்சி என இயற்கை பேரிடர்கள், பருவநிலை மாற்றத்தால் பூமியின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளம், பனிப்பாறை உருகுதல் போன்றவை அடிக்கடி நிகழ்கின்றன. வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ வேண்டுமெனில் நம் கையில் உள்ள பூமியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கைலாட் நெல்சன் என்பவரின் தீவிர முயற்சியால் 1970 பூமி தினம் தொடங்கப்பட்டது. நமது பூமியை மீட்டெடுப்போம் என்பது இந்த ஆண்டு உலக புவி தினத்தின் கருப்பொருளாக அமைந்துள்ளது. பசுமை தொழில்நுட்பம் வாயிலாக புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டு புவியை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த தினம் எடுத்து கூறுகிறது. மரம் வளர்த்தல், குப்பைகளை குறைத்தல், தண்ணீர் சிக்கனம், மறுசுழற்சி பொருட்கள், மின்சார சிக்கனம், CFL பல்புகளின் பயன்பாடு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது, எரிபொருள் சிக்கனம், சூரிய ஆற்றலை பயன்படுத்துவது ஆகியவற்றின் வாயிலாக சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இயற்கையை பாதுகாக்க நம்மால் உதவிட முடியும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க, இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது என்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையான அறம் என்பதை உணர்ந்து செயலாற்றுவோம். ஏராளமான மரக்கன்றுகளை நட்டு வருங்கால தலைமுறையின் கையில் பாதுகாப்பான ஒரு பூமியை ஒப்படைப்போம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கைலாசம் என்பவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஏறத்தாழ 35,000 மரக்கன்றுகளை நட்டு பூமியை பாதுகாக்கும் அரும்பணியை செய்து வருகிறார். மன்னார்குடி அருகில் உள்ள புஷ்பவனம் என்கிற கிராமத்தில் குறுங்காடுகளை அமைத்து பராமரித்து வருகிறார். 70 வயதான இவர் மரக்கன்றுகளை நடும் பணியின் மூலமாக பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறார். இயற்கை மீதான நேயத்தையும் மரங்களின் மீதான அன்பையும் தொடர்ந்து எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும்.